श्रीमान् वेङ्कटमाचार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அழ்வானுடைய சீஸ்தவத்தில் இன்றைய தினம் இரண்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க போகின்றோம். அந்யோக்கிய சிந்தையதி சச்சந்தம் விததாம்யகம் என்று எம்பெருமான் அருளி செய்கிறார். நாம் எல்லாம் என்னென்னமோ எண்ணுகிறோமா? பெருமாள் அவருக்கு என்ன தோன்றதோ அதுதான் அவர் பண்ற. சச்சந்தம் விததாம்யகம், நான் சுதந்திரமாக நான் இருந்துருக்கேன், என்னுடைய சுவாதந்திரிய பிரகாரம்தான், என்னுடைய ஒரு எண்ண பிரகாரம்தான் நான் எல்லாருக்கும் எல்லா விதமான சுகதுக்காதிகளை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி நாம் நினச்சிக்கலாம், நம்மளால ஆகாது எதுவும் கிடையாது, எல்லாமே சரியா இருக்குன்னு நினைச்சிருந்தமானாலும் கூட அந்த எந்திரமானுடைய ஒரு கட்டாட்ச விசேஷம் இல்லாத போயிடுச்சுனாக்க எந்த காரியமே நம்மளால பண்ண முடியாது. இப்போ எம்பெருமானுடைய கட்டாட்சம் வேணும்னா பிராட்டியினுடைய கட்டாட்சம் வேணும். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்காக தான் ஏங்கிற ஆழ்வம் ஸ்வஸ்திஸ்ரீயர் திசதா என்று அழுவான் பிராட்டியை பார்த்து பிரார்த்தனை பண்றேன். மகாலட்சுமியே எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணு, எனக்கு சொஸ்தியே நீர் உண்டு பண்ணணும்னு அந்த பெரிய பிராட்டியார் இடத்துல பிரார்த்தனை பண்றேன். அப்ப பெரிய பிராட்டியார் அழுவானை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்றத கேட்கிறதாகவும் அதுக்கு ஆழ்வான் பதில் சொல்றதாகவும் அமைந்திருக்கிற ஸ்லோகம் இந்த இரண்டாவது ஸ்லோகம். ஹே ஸ்ரீ தேவி சமஸ்தலோக ஜனனி ஸ்வாம் ஸ்தோத்துமீஹாமஹே யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயாஸ்ரித மமம் ஆசிரிதமிமம் தாசம் ஜனம் தாவகம் லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாட்சமீதி விசிருதே தே ஸ்யாம காமீஹி பயம். அழ்வானுடைய சீசூக்திகள்லாம் அப்படியே ஒரு பத லாலித்யம், இந்த பதங்கள்லாம் பதங்களுடைய அமைப்பு இருக்க அத்தியுதமானது. இதே ஒண்ணுமே தெரியாட்டா கூட அவளுக்கும் புரியும். பெரிய வித்வான்களா இருக்கிறவளுக்கும் அவளும் சில சமயங்கள்ல மூளையை கசக்கின்று அழ்வானுடைய திருவுள்ளத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ விஷயங்கள் வியாக்கரணத்துல விசேஷமானது, வேதாந்த அர்த்தங்கள், இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கிறவ பெரிய கவி, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆழ்வானுக்கு நாம என்ன டைட்டில் கொடுக்கறதுக்கு, நாம எதுவுமே இல்லை. ஆழ்வானுடைய ஒரு சுயசக்திய சேவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இருந்தா போறோம். ஆழ்வான் பிராட்டி பார்த்து பிரார்த்தனை பண்ற என்ன பண்ண, சுஸ்திஸ்ரீஹி திசதா என்று பிரார்த்தனை பண்ண. அந்த சுஸ்திஸ்ரீஹி திசதான்னு சொன்ன உடனே மகாலட்சுமி
மகாலட்சுமி கொடுக்கிறவளாக இருந்திருக்கா, பெரிய பிராட்டி யார், ஸ்ரீரங்க நாச்சு யார், பிறந்த யார், அலுவல் வாங்கப்பா யார், இவா மொத்த பேரும் நமக்கு என்ன கேட்கிறோமோ கேட்கறத கொடுக்குற. உனக்கு என்ன வேணும்ன்றது நீ தானே சொல்லணும். ஆகையால நீ அதை சொல்லுன்னு கேட்கிறாளா இந்த இடத்துல. நமக்கு க்ஷேமம், நாம இப்போ நாம விரும்பக்கூடிய ஸ்ரேயஸ் எதுன்றத பார்க்கணும். அர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்னார்த்தி ஞானியது பரதர்ஷபான்னு எம்பெருமான் கண்ணன் சொல்லியிருக்க, என்னை நான்கு விதமான புருஷார்த்தங்களுக்காகவும் அடைபவர்கள் இருக்கின்றனர் என்பதாக. ஒரு சிலர் செல்வம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம், சில பேர் சந்தானம் மக்கள் பேர் வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம், சில பேர் புகழ் வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம், சில பேர் ஞானம் கல்வி செல்வம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம், இப்படி சில பேர் அமிஷ்ட நிவர்த்தி ரோக நிவர்த்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம், இப்படி என்ன வேணும் பிரார்த்தனை பண்ணலாம். அவளுக்கு அந்த சமயத்துல எது சிரேயத்து எது பெருமை பெறக்கூடியது என்பது அவரவர்களுக்கு தான் தெரியும். அப்ப நீ பொதுப்படையாக சொத்தி ஸ்ரீ திசகாத்துன்னு சொல்லிட்டேற அழுவான பார்த்து பிராட்டி கேட்கிறாளாம், சொத்தி ஹே நீ வந்து சொத்திய நீ எனக்கு ஸ்ரேயஸ நீ எனக்கு வழங்கணும்னு சொல்லிட்டேற, முகி எப்படிப்பட்ட ஸ்ரேயஸ் வேணும், பொண்ணு வேணுமா, புகழ் வேணுமா, என்ன வேணும் உமக்கு என்ன தாயார் ஆழ்வான பார்த்து கேட்கறதாகவும் அதுக்கு ஆழ்வான் பதில் சொல்றது இந்த ஸ்லோகம். ஹே ஸ்ரீ தேவி சமஸ்தலோக ஜனனி, ஹே ஸ்ரீ தேவி, ஒவ்வொரு சப்தத்திலையும் ஒவ்வொரு விசேஷம். ஹே ஸ்ரீஜின்னு சொல்றேன், அந்த பிராட்டிய பெயர் சொல்லி கூப்பிடுறேன், பேர் சொல்லி கூப்பிட்டா ஒரு என்டி பிராட்டியன்னு சொல்லி மகாலட்சுமி சொல்லி கூப்பிடுச்சு, ஸ்ரீஜின்னு கூப்பிடுச்சேயே ஒரு பெருமையாக இருக்கான் அவருக்கு. அப்ப பெரிய பிராட்டியாருன்னு சம்போதனம் பண்ணி கூப்பிடுறேன், தேவின்னு கூப்பிடுறேன், திவு கிரீடாயான்ற சப்தத்துல இருந்து வந்தது தேவி, தேவன் பெருமாள் தேவி பிராட்டி, உங்க ரெண்டு பேருடைய விளையாட்டு தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்லாம். உங்க ரெண்டு பேருடைய விளையாட்டுல ஒரு சதுரங்க விளையாட்டுல நாங்கள்லாம் ஒரு காயினா பகடக்காயாக நான் இருந்துருக்கோம், பசந்தீடு சிறிது வரிதா சோதி இதுன பலகம் நிர்மித ஸ்தானபேதம் விசாரிசத் பணையினுசதா விப்ரம தியூத விருத்தோ பிரம்மே சாத்தியான். நாங்க மாத்திரமில்ல பிரம்மா சிவன் முதலியவர்கள் கூட உங்களுடைய விளையாட்டுல நாங்க பகடக்காயாக நான் இருந்துருக்கோம். அப்போ நாங்க உங்களிடத்துல நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன். நான் இது என்னத்துக்கு சொல்றேன்னா, உன்னுடைய இஷ்டம் தான் நடக்க போறது, நீ நினைக்கிற மாதிரிதான் எல்லாமே நடக்க போறது, ஆனா உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்ணனாக்க நீ எனக்கு அனுகிரகம் பண்றவளாக இருப்பேன்றதுக்கு ஒரு சாதம் நினைச்சுட்டுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன். ஹே ஸ்ரீ தேவி சமஸ்தலோக ஜனனி, என்ன என்னத்துக்குப்பா கேட்கிறேன், நீ பெருமாளை கேட்கலாம் சொல்லி உனக்கு என்ன வேணும்னா, அவன் தேவனாக இருந்துட்டு இருக்கான், நான் தேவியாக இருந்துட்டு இருக்கேன், நாங்க ரெண்டு பேருமா தானே லோகத்தை சிருஷ்டி பண்றோம் சொல்லிட்ட, என்ன இருந்தாலும் பெருமாள் தானே முக்கியமா நானும் ஏத்துட்டு இருக்கேன்னு இல்லையோ, அவரை விட்டுட்டு என்ன என்னத்துக்குப்பா நீ கேக்குற என்ன கேக்குறான் நினைக்கிறேன். நான் உன் குழந்தைமா, சமஸ்த லோக ஜனனி, எனக்கு மாத்திரம் இல்ல லோகத்துல எத்தனை சேதனங்கள், இந்த லோகத்துல மாத்திரம் இல்ல நித்திவ பூத்தில இருந்திருக்கிற அனந்தகரோட விஷயத்தான் உள்பட எல்லாருக்கும் அம்மாவா இருக்கோம் நீதான். நீ வாசல்யத்தை பொழியற மாதிரி பெருமாள் கூட பொழியறா, அவருடைய அவர் தன்னுடைய வாசல்யத்தை நம்ம பேர்ல எல்லா சமயத்திலயும் அவர் பொழியறாருன்னாக்க அது சந்தேகம்தான். என்ன பல சமயங்கள்ல அவர் தண்டகரராக இருந்திருக்கு, தன்மான ரூபமாக பலத்தை கொடுக்கிறவராக அவர் இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சு நான் உன்னை தவிர யாரிடமா போய் சொல்லுவேன் நானு, அப்பதான் சொல்றேன். சமஸ்த லோக ஜனனி, உலகம்
சத்தத்துக்கும் நீதான் தாயாக இருந்து அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத அனுகிரகம்னு சொல்ற உனக்கு உன்னுடைய ஒரு டிக்ஷனரியில பார்த்தோம்னா நிகிரகம்ன்றதே கிடையவே கிடையாது. அந்த சொல்லே இல்லாத ஒரு டிக்ஷனரியும் நீ வச்சுருக்க ஒண்ணு. இப்ப ஒன்னுண்ட சொல்லாத நான் யாருண்டமா நான் சொல்லுவேன். நான் நீதானப்பா சமஸ்தலோக, எனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் நீதான். அப்படிப்பட்டவளாக இருந்துருக்கிறேன், உன்னை பார்த்து நான் சொல்றேன் சரிப்பா இதெல்லாம் சரி வாங்கம் தான், நீ என் குழந்தைதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது வரைக்கும் பூர்வத்திற்கே சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, என்ன வேணும்னு சொல்ல நினை என்ன கேட்கிற. அம்மா எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், புகழ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் இந்த திவ்விதம் பிதிகள் கொடுத்த வாக்கை கொண்டு இந்த வாக்குனால ஒன்ன தோற்றம் பண்ணணும் எனக்கு ஆசையா. எனக்கு ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றது தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இதுதான் எனக்கு ஆசையா இருக்கு, இதுதான் திசத்தாத்துன்றதுனால நான் ஒன்னும் கேள்விப்பட்டேன், ஒன்னும் நான் கேட்டேன். நான் எனக்கு இதுதான் மங்களமாகப்படுறது, இதுதான் ஸ்ரேயசாகப்படுறது, இந்த மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொன்னு பொருள் புகழ் எல்லாத்த காட்சிலும் சிறந்ததாக எனக்கு தோங்கும். அப்படி இருக்கச்சு நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்மா என்ன சொல்றேன். அதுக்கு என்னப்பா இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவானா பண்ணிட்டு போயேன், உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு போயேன், உன் நான் என்ன வானான்னு சொல்றேன். ஒண்ணு நான் போய் பொண்ணு ஆகையில எனக்கும் தெரியும் நீ பொண்ணோ புகழோ எதையும் நீ விரும்புறவன் இல்லை. வஞ்சமு குறும்பான் நம் கோரத்தாழ்வான் கரண் கோடிய பின் அமுதனாருடைய வார்த்தை அழ்வான் விஷயத்துல வரச்சு அவர் பெரிய ஐஸ்வர்யசாலி பெரிய பணக்காரரா இருந்தவர் அழ்வான். மொத்தத்தையும் விட்டுட்டு பகவான் அருக்கு கண்கணி பண்றதுக்காக வந்தவர் அவர் பெரிய அபிஜாத்தர் உயர்குடி பிறப்பு அப்பேற்பட்ட மகான். அவர் தன்னுடைய ஆச்சாரியமாக நிகழ்ந்த எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணுவது ஒன்றே புருஷாஸ்தம்னு நினைச்சுண்டு அவர் திருவடியோடையே சேர்ந்து பேர் அவரோடையே இருந்து பேர் வித்யா மகம் வித்ய அழ்வான். சாதாரணமானவர் இல்லை, ஏதோ எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றேன்றது வேற விஷயம், ஞான சம்பத்தி அவ்வளவு இல்லாதவர்கள் கூட பக்தி இருந்திருந்து என்ன போறோம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணலாம். ஆனா நம்ம சொன்னா வாய் கூசுறது எம்பெருமானாருக்கு நிகரான பாண்டித்யத்தை உடையவர் ஆள். ஆனா அது எப்பவுமே அதை வெளிப்படுத்திக்க மாட்டேன். அங்க பிரம்மசூத்திர விருத்திய காஷ்மீரத்துல போய் இவர் ரெண்டு பேருமா தான் பார்க்க முடியும். அந்த கொடுத்த அல்ப சமயத்துல கொஞ்ச சமயத்துக்குள்ள செம்பெருமானார் பாதிதான் பார்க்க முடிஞ்சது, மீதி பாதி ஆழ்வான் பார்த்தது. செம்பெருமானார் சீபாஷ்யத்தை சாதிக்கிட்டு ஆழ்வான் பட்டோல பண்ணு இந்தியான போதாயன விருத்திக்கு சொல்லிருக்கிற கருத்தை காட்டிலும் மாறுபட்ட கருத்து இருக்குமா போல இருந்ததுன்னாக்க எம்பெருமானார பார்த்து நீர் சொல்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் வாங்கிட்டு இருக்கிறார். அப்ப சொல்லச்சு என்ன சொல்லிருக்கு நீர் தான் சொல்லுமே கேட்ட, நீர் எனக்கு ஆச்சாரியம் நான் உமக்கு சொல்றதுக்கு தகுதி கிடையாதுன்னு. எம்பெருமானார் சாதிக்கிறதுன்றது அவர் சாதிக்கல, அதாவது அவர் எம்பெருமானார் ஆதிசேஷன் இப்படி அவர் ஒரு அவதார புருஷ அவர் சாதிக்கிறார், அதுல போய் என்ன தப்பு இருக்கு. ஆகையால அவர்
ஆழ்வானுடைய ஒரு ஞான விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற வார்த்தைகள். அப்படி எல்லா விதமான ஒரு செல்வமும் இருக்கிறவர் ஆழ்வார். உயர்குடி பிறப்பு இந்த லோகத்துல சொல்ற மாதிரி ஐஸ்வர்யம், அது மாத்திரமில்ல பெரிய வித்ய, பெரிய ஞான சம்பத்து. அப்படி இருந்துட்டு இருக்கிற ஆழ்வான் பிராட்டியர் இடத்துல பிரார்த்தனை பண்றார், நான் ஒன்னும் தோற்றம் பண்ணணும்னு சொல்லி தோற்றம் பண்றார். அவர் அல்பமான புருஷார்த்தத்தை எதையுமே அவர் விரும்ப மாட்டார். அம்மா உன்ன நான் வாயாறு தோற்றம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பிராட்டி சொல்றாளா, நீரே பெரிய கவி, நீர் பெரிய ஜாதா, உமக்கு தெரியாதுதான் வாட்டம் அர்த்தம் தாவத்தின்னு சொல்ற. ரிஷிகளுக்கெல்லாம் அவருடைய வார்த்தைகள், அதாவது நாம ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணோம்னாக்க அந்த பொருளை கொண்டுதான் பதத்தை, இந்த பொருள்ல இந்த பதத்தை பிரயோகம் பண்றோன்றது இருக்கணும். அவ வாக்குல இருந்து ஒரு பதம் வந்துட்டுனாக்க அர்த்தம் அது பின்னாடி தோன்றும், அது பின்னாடி போறதாம், அது எப்பவும் பொய்யாகாது. அப்படி ரிஷி துல்லியராக இருந்திருக்கிற உமக்கு நான் என்ன புதுசா என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணி உமக்கு ஒரு வாக் சம்பத்தி, அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான வாக் சம்பத்தி, ஒன்ன ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் நான் என்ன புதுசா தரப்போறேன்னு சொல்லி கேட்கிறேன். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். இங்க சொன்ன சொல்லச்சே பிராட்டியினிடத்துல பிரார்த்தனை பண்றேன், பாபத்துவம் அம்புருகவாசினி கிஞ்சி தேசத்தை விஜாப்பியத்தை மைகுருஷ்வ தசா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி விபுதேஸ்வரத்தே பிரயாணசோ பிரதுகல்பிதவன் மறுத்தின். ஒரு சின்ன குழந்தை அப்பதான் வார்த்தைய பயில்வதாக இருந்திருக்கு. அம்மா சொல்றது அப்பா சொல்றது ரெண்டு ரெண்டு தத்தகாசத்துக்கான ஒரு நாலஞ்சு வார்த்தைய சேர்த்து சொல்றது. நான் அந்த மாதிரி நான் சொல்ற வார்த்தைகள்லயும் எத்தனையோ இருந்துருக்கோம். அந்த வார்த்தைகள்ல இந்த எதுகை மோனையோ இல்ல வியாக்கரண ரீதியான தோஷமோ இதெல்லாம் பசங்க வார்த்தையில எதுவும் பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாது. அது எப்படி இருந்தாலும் அது அப்படியே கேட்டு எப்படி ஒரு தகப்பனார் சந்தோஷப்படுகிறாரோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை என் வார்த்தைய நான் பண்ற தேவனாய் தேவநாதன் விஷயமாக பண்ற அந்த சீசுக்கில அப்படி சொல்லச்சே ஆழ்வானுடைய சீசுக்திக்கு உண்டான முக்கியத்துவத்தை பார்க்கணும். ஆழ்வான் என்ன பண்ற, எனக்கு உன்னுடைய பொண்ணை சோத்திரம் பண்ணணும், சோத்திரம் பண்றதுக்கு தகுந்த வார்த்தை வேணும். மகாலட்சுமி சோதரம் பண்ணச்சே அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையோட நாம் பேசணும், அதுக்காக வேணும்னு சொல்லி சொல்றாராம். யுக்தாம் பாவய பாரதி, பெரியவாழ்ந்த பேசுறதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் நம்ம சொல்லச்சே அடியன் அடியன்னு சொல்லிக்கணும். மீதி பாகவதால சொல்லச்சே தேவரின்னு சொல்லி சொல்லணும். நம்ம ஆட்டை பத்தி சொல்லச்சே நாம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அடியன் குடிசைன்னு சொல்லணும். ஒரு பாகவதாளுடைய வாசம் பண்ற இடத்த சொன்னமானாக்க அது திருமாளிகைன்னு சொல்லணும். நமஸ்கார.
அடியன் சுவாமி உங்களுக்கு கேக்குறதா? விஜயன் அண்ணா கேக்குறது. அடி அடி அடியன் சுவாமி ஒரு நிமிஷம் குளோபலா மியூட் பண்ணிடுறேன் சுவாமி, திரும்பி அடியன் போய் ஆச்சாரியன் போய் பார்க்கணும், அடையன் திருமாளிக்கு ஏழு போய் ஆச்சாரியா சொல்ல முடியுமா? இப்பெரிய கட்டடமே கட்டி வச்சிருந்தா கூட, அது மாளிகையாவே இருந்தா கூட, நாம சொல்லச்சு அடியன் குடிசைக்கு எழுந்திரணும், அடியன் குடிசையில எழுந்திரடி பொன்னடி சாதிக்கணும்னு தானே நாம சொல்லணும். அந்த மாதிரி தாயார ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லி கொடுக்கணும். அந்த வார்த்தைகளை சொல்லிச்சோம். கிராமத்துல இருக்கிறவா எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் நீ வந்தையா போனையான்னு தான் சொல்லுவா, ஏகவசனத்துலன்னு சொல்லுவா. நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒன்னு அம்மாவா நினைச்சிருக்கேன். அம்மாவா இருக்கிறதுனால நான் வந்து வெறும் அம்மாவெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா நிறைய பேர் ஆகலாம், சில பேர் ஆகுதுன்னு அந்த மாதிரி இருக்காது. நிறைய பேர் இடத்துல என்னன்னு பார்த்தோம்னா அம்மாவை வாங்கோ பொங்கோன்னு சொல்ல மாட்டா, வா போன்னு தான் சொல்லுவா. இதே அப்பாவை சொல்லச்சு ஒரு அதாவது ஒரு கௌரவத்தோட வாரம் போறோம் வாங்கோ பொங்கோன்னு சொல்லி சொல்லுவா. இப்ப இது அம்மாவுக்கு குறைவு இல்லாது. அப்ப அந்த மாதிரி நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் உன்னிட வா போன்னு சொல்ற மாதிரி வார்த்தையே சொல்லியிருந்தேன் நான். ஆனா நீ தேவ தேவியா இருக்க, ஒன்னும் நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை எங்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தைய நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு. யுக்தாம் பாவய பாரதி, பாரதி அப்படின்னா வாக்கு, அது யுக்தாம் பாவத்தையும் பாவிய. ஒரு ராஜசபைக்கு போய் சொல்லி ராஜாவோட பேசணும்னாக்க அவன் ஏகவசனத்துல ராஜாவை நம்ம ஏகவசனத்துலயே சொல்ல முடியும். அந்த ராஜசபையில எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணுமோ அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும். நீ தேவ தேவியாக திகழ்கின்ற நீ அப்படி இருக்கிறச்சு உன்ன நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நானு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தைய எப்படிப்பட்ட எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அப்படிப்பட்ட வாக்க நீ அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்றான். இப்படி சொல்லச்சு பிராட்டி கேக்குற, உமக்கு என்ன குறைச்சல் சுவாமி? உமக்கு நீ ஏற்கனவே ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிருக்கே, பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணிருக்கே, அவருக்கெல்லாம் எப்படியெல்லாம் எவ்வளவு உனக்கு உங்களுடைய கவின்றது ரொம்ப ரொம்ப கவனம்ன்றது இருக்க, ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். நான் அதுக்கு போய் நான் சொல்லி கொடுக்கணுமான வார்த்தைய முக்கிய தெரியும், நேரே பார்த்துக்கோ என்ன சொன்ன. பிரகுணைய பிரேம பிரதானம் ஜியம், வாஸ்தவம் தான். நான் ஏதோ வார்த்தைகள்லாம் நான் வந்து பிரயோகம் பண்றேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பிரயோகம் பண்ணச்சே அதுல ஒரு பக்தியோட அந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு அதுலயும் ஒரு நோக்கோட அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணனாக்க அதனுடைய சுவாரஸ்யம் தரும். அது இல்லாத நான் அந்த சப்தங்களை பிரயோகம் பண்ணனாக்க அதனுடைய சுவாரஸ்யம் வேற விதமா தான் இருக்கும். ஆகையால நான் ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்றது என்னன்னா, பிரேம பிரதானம் தீயம் பிரகுணைய அப்படின்னு சொல்றேன். என்னுடைய புத்தியை வளர செய்யணும். அது எப்படிப்பட்ட புத்தியாக இருக்குன்னா, உன்னிடத்துல அன்பு, உன்னிடத்துல இருக்கிற பிரீத்தி, அந்த பிரீத்தி உன்னையே வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற என்னுடைய புத்தியை வளர செய்தாதான் என்னுடைய வாக்கு நல்லதா அமையும். ஆகையால நான் தோற்றம் பண்ண போறது ஒன்ன, அதுக்கு உண்டான ஒரு ஞான சம்பத்தை நீ எனக்கு கொடு என்ன சொல்லி சொல்ற. அதுக்கும் பிராட்டி சொல்றாளா, நீ எப்ப என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேரோ அப்பவே உனக்கு அந்த ஞானம் வந்துருக்கு. யார யார் ஸ்தோத்திரம் பண்ணுவா? ஒரு மேன்மக்களை ஸ்தோத்திரம் பண்ணுவா, மேன்மக்களை ஸ்தோத்திரம் பண்ணச்சு, ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றோம், ஒரு பெரிய பணக்காரனை ஸ்தோத்திரம் பண்றோம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணவனாக்க
அப்ப அவனிடத்துல இருந்து ஏதோ ஒரு லாபத்தை கருதி அவனிடத்துல இருந்து பொண்ணோ பொருளோ ஏதோ ஒண்ணு நாம விரும்பி அவனை ஸ்தோத்திரம் பண்றோம். அந்த ஸ்தோத்திரம் நீர் முதல்லயே சொல்லிட்டு என் விஷயத்துல சொஸ்தி ஸ்திரீ திசதாசன்னு சொல்லச்சு, எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், புகழ் வேண்டாம், சந்தானம் வேண்டாம், எல்லாம் எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு குறவும் இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்றதான்னு சொல்லிட்டு எப்போ ஒண்ணு என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேரோ அப்பவே உங்களுக்கு அந்த ஞானம் வந்துருக்கு. நான் என்ன புதுசா கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு பிராட்டி கேட்கிறானா. பிரகுணைய பிரேம பிரதானாந்தியம் பக்தி பந்தய நந்தய ஆசிரிதமிமம் தாசன் ஜனம் தாவகம். ஆகாம் சிசுக்திகளை நாம சேவிச்சு உனக்க கண்ணில் ஜலம் அப்படிப்பட்டது. ஆழ்வான் என்னென்ன சொல்றாரோ அது சொல்றது மொத்தத்துக்கும் பதில் சொல்லின்னு இருக்காளாம் பிராட்டி. நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், அதுக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியாது. ஆகையால நான் இப்போ ஒன்று பிரார்த்தனை பண்றேன், அதை கொடுக்கணும் நீ அப்படின்னு. எத்தனையோ காவியங்கள்லாம் இருக்கு, காளிதாசனுடைய காவியங்கள் இருக்கு, அப்புறமா இன்னும் எத்தனையோ மகாகவிகள்லாம் பண்ண காவியங்கள்லாம். அந்த காவியங்கள்லாம் ஒரு ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஈடாகுமா, இல்ல நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய ஆழ்வார்களுடைய சீசுக்கு ஈடாகுமான்னாக்க ஈடாக. அதுல எத்தனையோ வேதாந்த அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்க, அவாளும் தான் சொல்லியிருக்கேன். இதுல பார்த்தோம்னாக்க குமார சம்பவத்துல சரீரமாத்யம் கது தர்ம சாதனம் பார்வதியை பார்த்து சொல்ற வார்த்தை வேதாந்த விஷயம். ஆத்யம் கது தர்ம சாதனம் சரீரம்னு சொல்லி சொல்றாரு. சரீரம் இருந்தா தானுமா நம்ம தர்மம் பண்ண முடியும், நீ சரீரத்தையே மாய்க்கிண்டு தப்பஸ் பண்ணியானா எப்படிமா தர்மம் பண்ண முடியும்னு கேட்கறதாக சொல்ற வார்த்தை. இப்படிப்பட்ட எத்தனையோ வார்த்தைகள் காளிதாசனுடைய வார்த்தைலாம் நிறைய நிறைய வேதாந்த அர்த்தங்கள்லாம் அதுலயும் இருக்கு, தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு, அப்படிலாம் இருந்திருக்கு காளிதாசனுடைய வார்த்தைகள்ல. அது யாரானும் காளிதாசனுடைய வார்த்தை யாரானு நிச்சயம் பாராயணம் பண்றாங்கன்னா அதுல கூடதான் ரகுவம்சத்துல கூடதான் காளிதாசன் வந்து சீராட்சியில எழுந்தொழி இருக்கிற பெருமாளும் ஸ்தோத்திரம் பண்றான். அது எதனா நம்மளுடைய தோற்ற பாட்டத்துல எதனா வரதான்னா ஒன்னும் வரல. அது வராதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஞானம் இருக்கு, வாக்கு இருக்கு, எல்லாம் இருந்தா கூட பக்தி இல்லை. ஆழ்வார்களுக்கு இருக்கிற மாதிரி பக்தி அவனுக்கு இல்லை. காளிதாசனுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல, ஆழ்வார்களுக்கும் நம்ம ஆச்சாரியர்களுக்கும் இருக்கிற மாதிரி பக்தி இல்லை. அப்ப எனக்கு உன்னிடத்துல இருக்கிற பக்தி இருக்க இது போராது, இன்னும் வளரும்படியாக பண்ணணும் என்று சொல்ற பக்தி பந்தய. இது நல்ல பக்தியாக இருக்கணும். வேற ஏதேதோ புருஷார்த்தத்துக்காக நம்மளுடைய காலத்தை நான் உன்னிடத்துல பக்தி பண்ணி என்ன அந்த பக்தியை வீணாக்கிக்காக பரமபக்தி பர்யந்தமாக வளரும்படியாக செய்யணும். அப்படிப்பட்ட பக்தியோடு கூட நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ணோம், அந்த ஸ்தோத்திரம் பண்ண அந்த நிலையில என்னுடைய வாக்குலேருந்து, அதாவது நீ அனுகிரகித்த வாக்குலேருந்து வர வார்த்தைகளுடைய விசேஷமே வேற தானே. ஆகையாலதான் நான் அது பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொல்றேன். உமக்கு என்ன பக்திக்கு என்ன குறவண்ணா, உமக்கு எவ்வளவு பக்தி இருக்கு, உமக்கு என்ன இது போய் நீ எப்படி இப்படி நினைச்சுக்கிறாரு, உமக்கு பக்தி குறவு இருக்கான்னு சொல்லி சொன்ன அது தானா வரப்போறது உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு தனியா ஒரு பிரார்த்தனை பண்ணணுமா என்ன கேக்குறானா. நான் குழந்தை தாவுக்கும் தாசஞ்சனம் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய குழந்தை, நான் உன் குழந்தைய தூக்கி கொஞ்சா மாதிரி என்ன நீ சந்தோஷப்படுத்தணும். என்ன சந்தோஷப்படுத்துறது எப்படி முடியும்னாக்க இப்படிப்பட்ட பக்தியும் வாக்கையும் கொடுத்தாதான் என்ன வந்தாலும் சந்தோஷப்படுத்த முடியும். குழந்தைய தலையை தூக்கி தலைக்கு மேல தூக்கி ரெண்டு கையால குடிச்சு ஹா ஹான்றோம், அது சிரிக்கிறது. அந்த சிரிக்கிற சிரிப்பு தான் அதுக்கு அர்த்தம் இருக்கா என்ன இருக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் நான் சொல்ற ஒரு அர்த்தம் இது.
இந்த வார்த்தையை நீ கொஞ்சினாதான் பண்ண முடியும், நீ அனுகிரகம் பண்ணாதான் குழந்தைய தூக்கி கொஞ்சினாதான் அந்த சிரிப்பு வரும். ஆகையால நான் பிரார்த்தனை பண்றது மீதி எல்லாம் பக்தி எல்லாம் போட்டோம், உன் குழந்தையா நான் இருக்கேன், என்ன நீ சந்தோஷப்படுத்தணும், என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகவாவது நீ இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். தாசன் ஜனம் தாபகம், நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன், உன்னுடைய அடிமை நான், என்ன சந்தோஷப்படுத்துறது உன்னுடைய கடமை அது. ஆகையால லட்சம் லட்சுமி கடாட்சமேசி விசுதேசாமுச்சாமிபயம். இப்போ ஸ்ரீ தேவின்னு ஸ்ரீஹின்னு சொன்னார், தேவின்னு சொன்னார், அப்ப மகாலட்சுமின்னு சொல்லி கஷ்டமா அந்த தாயாருடைய பிரணாமத்தை சொல்லி சொல்றாரு. லக்ஷ்மினா மகாலட்சுமி பார்த்து சொல்றாரு, மீ வயஞ்சத்தை நாங்கள்லாம் இப்ப இங்க இருக்கோம், நாங்கள்லாம் உன்னுடைய கடாட்ச வீச்சு விசிறத்தேகே லட்சியம் சாம, உன்னுடைய கடைக்கண் பார்வைக்கு இலக்காக ஆகணும். அந்த கடாட்சம்ன்றது இருக்க பெரியபிராட்டியாருடைய கடாட்சம், மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அல அலையா அல அலையா வந்துட்டு இருக்கான். அந்த அல அலையா வந்துட்டு இருக்கிற அந்த கடாட்சம் என் மேல விழணும், என் மேல இங்க வரைச்சே எங்கள் மேல விழணும்னு சொல்லுவோம். அதுதான் ஆழ்வானுடைய ஒரு வாரிப்பில் இருக்கக்கூடிய விசேஷம். அதில் நாம் பிரார்த்தனை பண்றதெல்லாம் என்ன தெரியுமா, ஹே லக்ஷ்மி கடாட்ச மீச்சி விசிறுத்தே, கடாட்ச மீச்சி விசிறுத்தேகி அமி வயம் சியாம லட்சியம் சியாம, நாங்கள்லாம் லட்சியமாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ற பேர்பட்ட தாயாருடைய கடாட்சத்தை பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த தாயாருடைய கடாட்சம் இருந்தாதான் அந்த தாயாரையே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அந்த தாயாரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான வாக்கு தாயாரை தான் கொடுக்கணும். அந்த வாக்குன்றது இருக்க சாதாரணமான வார்த்தையினால சொல்லக்கூடாது. ஒரு ராஜசபையில ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் பண்ணுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகம் பண்ண முடியாத ஒரு சக்தி எனக்கு கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும். அது மாத்திரம் இருந்தா போறாது, நல்ல ஞானத்தோட யாரும் சீர்திருத்தத்தை அங்க ராஜசபையில சொல்ற மாதிரி இல்லாமல் அந்த ஒரு நல்ல ஞானத்தோட அந்த சப்த பத பிரயோகங்களுடைய ஒரு விசேஷத்தை புரிஞ்சுட்டு அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு கேக்குற. அதுவும் போறாது, அந்த வெறிய வாசிப்பு மாத்திரம் இருந்தா போறாது, பக்தியோடு இருக்கணும், பக்தியோட உன்னை ஸ்தோத்திரம் பண்றதாக போகணும். எல்லாம் இருந்ததுன்னாக்கா இது இப்படி பண்ணி அனுகிரகம் பண்றது எதுக்காக, நான் உனக்காக இல்லை, உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆக வேண்டியதில்லை, எனக்கு சந்தோஷம் உண்டு பண்றதுக்காக. அப்ப எனக்கு நீ எதுக்கு சந்தோஷப்படணும்னா, நான் உன் குழந்தையாகிட்டே நான் உன் குழந்தை குழந்தைக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு அம்மாவுக்கு கடமை தானே, அம்மா கொஞ்சினாதான குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் வரும், அந்த கொஞ்சில தான் நான் போனதுக்கு பிரார்த்தனை பண்றேன். அம்மாவுக்கு உன்னுடைய கொஞ்சல்ன்றது என்னதுன்னா உன்னுடைய கட்டாட்சம் எல்லா சமயத்திலையும் என்னால உடனே இருக்கணும், எப்பவும் மகாலட்சுமி கட்டாட்சம் எனக்கு வேணும் என்பத அழ்வான் என்ற ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்றேன். அப்பேற்பட்ட தாயாருடைய கட்டாட்சத்தை நாங்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆழ்வான் திருவடிகளையும் சுவாமி தேசிகன் திருவடிகளையும் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கார்த்திக சிம்ஹாரி கல்யாண குணதாரிணி சிவதேவன் வேதாந்த குரவேன்.